அடுத்தபடியாக லஞ்ச ஊழலை ஒழிக்க துக்ளக்கின் திட்டம் தயாராக இருக்கிறது. என்ன சார் அது? பொதுமக்களுக்கு காரியங்கள் செய்ய அரசாங்க அதிகாரிகள் ஊழியர்கள் பணம் வாங்குகிறார்கள். இது சட்டவிரோதமான செயல். இதானே லஞ்ச ஊழல்? ஆமாங்க. இந்த சட்டவிரோதமான செயலை ஒழிப்பதே துக்ளக்கின் திட்டம். எப்படி சார்? சட்டவிரோதமான லஞ்சத்தை ஒழிக்க லஞ்சத்தையே சட்ட ரீதியாக்குகிறேன். என்னது? ஆம், அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இவ்வளவுதான் சம்பளம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருப்பது போல் இனி இவ்வளவுதான் கிம்பளம் என்றும் நிர்ணயிக்கப்படும். என்னது? கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கிம்பளம் வாங்குறதா நாம பார்த்துட்டு இருக்கிறதா? அநியாயம் சார், அநியாயம். அவர்கள் சம்பளம் வாங்குவதை பார்த்து கொண்டிருக்கிறோமே, அது மட்டும் என்ன நியாயம்? அவங்க சட்டப்படி தானே சார் சம்பளம் வாங்குறாங்க. அதனால் தான் சட்டப்படியே கிம்பளத்தையும் வாங்கட்டும் என்று சொல்லுகிறேன். இனி ஒருவருக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் செக்ரட்டரி 25,000 ரூபாய், அண்டர் செக்ரட்டரி 15,000, சூப்பரிண்டெண்டன்ட் 5,000, தலைமை குமாஸ்தா 100, பியூன் 10 ரூபாய். இந்த தொகையை பணமாகவும் கொடுக்கலாம், அந்தந்த அதிகாரிகளின் மனைவிமார்களுக்கு நகைகளாகவும் கொடுக்கலாம். என்ன சார் இது? அக்கிரமா இருக்க. இதில் என்ன அக்கிரமம்? சட்ட விரோதமாக நடப்பது சட்ட ரீதியாகத்தான் நடந்து விட்டு போகட்டுமே. இப்படியே சட்ட விரோதமாக இருக்கிற செயலெல்லாம் சட்ட ரீதியாக்கினா எப்படி சார்? என்ன தவறு? யாரும் செய்யாத காரியத்தை நாங்கள் செய்துவிட பார்க்கிறோமா? இந்த பதவியில் என் முன்னோடிகள் காட்டிய வழியைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். கைபிடித்த கணவனை துறப்பது சட்ட விரோதமாக இருந்தது. விவாகரத்து சட்டத்தின் மூலம் அதை சட்ட ரீதியாக்கினார்கள். கள்ள மார்க்கெட் வியாபாரம் சட்ட விரோதமாக இருந்தது. ரேஷன் முறையினால் அதையும் சட்ட ரீதியாக்கினார்கள். பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுவது சட்ட விரோதமாக இருந்தது. தேர்தல் முறையினால் அதையும் சட்ட ரீதியாக்கினார்கள். What was illegal yesterday is legal today. What is illegal today shall be legal tomorrow. The previous governments made law an ass. My government shall make it a pig. இந்த லஞ்சத்துக்கு சட்டப்படி ஒரு ரேட் போட்டுட்டே. அதை எதிர்த்து பயனில்லை. அது உங்கள் 450 ஓட்டுகளால் சட்டமாக்கப்படுவது இல்ல சார். ஒரு சின்ன திருத்தம் சார். எந்த விதமான திருத்தமும் ஏற்றுக்கொள்ள முடியாது சார். அப்படியே பார்லிமென்ட் மெம்பர்ஸுக்கு ஏதாவது ரேட் போட்டுட்டீங்கன்னா அதையும் செய்து விடலாம் சார். சரி பத்துதா செய்வோம். அப்படியே டெப்டி பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு ஏதாவது ரேட் போட்டீங்கன்னா என்ன? மந்திரிகள் மக்களிடமிருந்தே பணம் வாங்குவதா? நினைக்க முடியாத சார். ஆம், நாம் செய்யும் காரியங்கள் இதுவரை யாரும் செய்யாத காரியங்களாக இருக்க வேண்டும். சட்ட ரேட்டின் படி பணம் வாங்கும் அதிகாரிகள் அதில் இரண்டில் ஒரு பங்கை மந்திரிகளுக்கு கொடுத்து விட வேண்டும். அதுதான் நியாயம். இந்த லஞ்ச ரேட்டு சட்டத்தையும் மந்திரி பங்கு சட்டத்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். நம் நாட்டு மக்கள் எதையும் ஏற்பார்கள். இதை எதிர்த்து நாடெங்கும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும். அதற்குத்தான் இந்நாட்டில் பஞ்சமே இல்லையே. நான் நம் நாட்டு மக்களை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். எதையுமே முதலில் எதிர்ப்பார்கள், பிறகு நாளாவட்டத்தில் அந்த எதிர்ப்பு மறைந்து அரசாங்கம் எதை செய்தாலும் சரி இது நம் தலைவிதி என்று பேசாமல் இருந்து விடுவார்கள். அடுத்த தேர்தல் வரும் நினைவிருக்கட்டும். அடுத்த தேர்தலை பற்றியே நினைப்பவன் வெறும் அரசியல்வாதி. அடுத்த தலைமுறையை பற்றி நினைப்பவன் தான் தலைவன். நான் இரண்டை பற்றியுமே நினைக்காதவன் ஜனநாயக சோசியலிசவாதி. துக்ளக் சார் சொல்றது ரொம்ப கரெக்ட். ஜனங்க முதல்ல இதை எதிர்த்தாலும் அப்புறம் மறந்துடுவாங்க. இதை சட்டமாக்கிடலாங்க.